Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் Revit Dynamo யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேமிலியை ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைனமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் வந்து ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் பை பாயிண்ட். ஸோ இந்த நோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் பை பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டைப் அண்டு பாயிண்ட் தேவை. ஸோ ஃபேமிலி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் பை கோஆர்டினேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலி டைப்லேருந்து ஃபேமிலி டைப் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேமிலி நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேமிலியை வந்து நீங்கள் பிக் ட்ராப்பில் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு டெஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த டெஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டெஸ்க் வந்து அந்த 0, இது வந்து டீஃபால்ட்டாக 0,0 இருக்கிறதுனால 0,0 வந்து டீஃபால்ட்டாக ஒரு டெஸ்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே வந்து உங்கள் லொக்கேஷன் நீங்கள் மாற்றணும்னா, ஸோ எக்ஸ்க்கு ஒய் இசட்க்கு ஜிக்கு வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், ஒரு கோட் பிளாக்கில் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 5000. ஸோ என்னோடய எக்ஸ் வேல்யூ வந்து 5000. இது நான் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கோங்க, மேனுவல் மாற்றிக்குவோம், மானு மாற்றிட்டு கொடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5000 எக்ஸில் வந்து 5000 மூவ் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பேசிக் ஹிண்ட்டு தான், இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ.